அவினாசி திருத்தலத்திலே நேற்றைய தினம் ஒரு அசம்பாவிதம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கின்றோம். இந்த கோயிலில் இது மூன்றாவது சம்பவம். ஏற்கனவே இந்த கோயிலுடைய திருத்தேர் அது வந்து எரிக்கப்பட்டது, முழுமையாக எரிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, யாரோ ஒரு மனநோயாளி அவங்க வந்து அவர் பீடி குடிச்சு போட்டு போயிட்டார், அதனால எரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் அந்த விசாரணைகள்லாம் வந்தது. அப்பொழுது எங்களுடைய அகில இந்திய தலைவர் திரு எல்கே அத்வானிஜி அவர்களே வந்து நேரிலே பார்வையிட்டு இது சம்பந்தமாக நீதி கோரி விசாரணை கோரி நம்முடைய இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்தின. இங்கே அதற்குரிய இந்த கோயில் பாதுகாப்பு, தேர் பாதுகாப்பு, இது சம்பந்தமான மேல் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அப்பொழுதே அது வந்து அதுக்கான அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நபர் வந்து இங்கே கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே வந்து தீக்குளிச்சு அப்படி ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது. அவருக்கும் மனநோய் சரியில்லைன்னு தான் போலீஸ் விசாரணையும் முடித்தாங்க. இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிறோம், இங்கே நேற்று இரவே ஒருவர் இங்கே உள்ளே நுழைந்து அவர் ஒளிந்து கொண்டிருந்து இரவிலே 63 நாயன்மார்களுடைய அந்த விக்கிரகங்கள் இருந்த பகுதியிலே மிகப்பெரிய சேதத்தை, அந்த கலசத்தை எல்லாம் உடைச்சிருக்கிறதாக இது வந்து இப்படியான ஒரு செய்தி வருகிறது. அதே மாதிரி அவர் இந்த அம்பாள் அந்த இடத்துலையுமே இருந்து ஏதோ எல்லாம் பெயிண்டெல்லாம் எடுத்து வீசினார் அப்படியான ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த நபர் யார், இவருடைய பின்னணி என்ன, இது குறித்தெல்லாம் காவல்துறை தான் விசாரிக்கணும். சமீபத்திலே கூட நம்முடைய சிவனடியார்களுடைய மாநாட்டிலே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினுடைய முன்னாள் ஐஜி திரு பொன்மாணிக்கவேல் ஐயா அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார், எச்சரித்திருந்தார், தமிழ்நாட்டில் கோயில்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது சிலை திருட்டு சம்பவங்களாக இருக்கலாம், கோயில் சொத்துக்களை கொள்ளையடிப்பதாக இருக்கலாம், எந்த விதத்திலுமே தமிழ்நாட்டிலே கோயிலுடைய பாதுகாப்பு, திருக்கோயில்களுக்கு பாதுகாப்பு என்பது எனக்கு திருப்தி இல்லை என்று அவர் சொல்லிட்டு போயிருந்தார், எச்சரிச்சுட்டு போயிருந்தார். இப்போ வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஏற்கனவே திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பல கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. அது ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம், நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்றுகிறோம், அப்புறம் திடீர்னு சாலை விரிவாக்கம், இப்படி ஏதோ ஒரு பேரை சொல்லி கோயில்களை இடிப்பது. அதே மாதிரி பல இடங்களிலே சிலை உடைப்பு அசம்பாவித சம்பவங்கள் நடந்திருக்கிறது, தொடர் சிலை உடைப்பு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இப்போ இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அது ஏதாவது உள்நோக்கத்தோடு இவர் பண்ணியிருக்கிறாரா, அல்லது யாராவது தூண்டிவிட்டு இது நடந்திருக்குதா, ஏதேனும் சதி இருக்கிறதா, இதை பற்றியெல்லாம் நம்முடைய காவல்துறை இதோ வந்தாங்க மனநோயாளி பண்ணிட்டான் அப்படின்னு அதை முடிக்காமல் இனி மேற்கொண்டு இந்த திருத்தலத்தில் மட்டுமல்ல எந்த இடத்திலும் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது, அதற்குரிய நடவடிக்கைகளை அறநிலையத்துறையும் மேற்கொள்ளும். அறநிலையத்துறை கோயில்களிலே பாதுகாப்பு விஷயத்திலே மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். என்னங்க எவ்வளோ பெரியது, முதலை உண்ட பாலகனை மீட்ட தலம், காசிக்கு வீசம் அவினாசி என்று சொல்லுவார்கள், அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஒரு திருத்தலம் இந்த இடத்திலே. இப்போ தான் சித்திரை திருவிழா நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பது இது வந்து அறநிலையத்துறைக்கு ஒரு தோல்வி, காவல்துறைக்கு ஒரு தோல்வி. ஆகவே இது ஒரு சேலஞ்ச் எடுத்துட்டு இதில் வந்து அவங்க வந்து இனி மேற்கொண்டு இது மாதிரி நடக்காதபடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்று, இன்னொன்று கோயில்களுக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்தணும். ஏன் அறநிலையத்துறை அமைச்சர் வந்து இன்னும் பார்க்கல? இது வேற எங்காவது ஒரு சர்ச்சோ ஒரு மசூதியோ ஏதாவது ஆயிருந்ததுன்னா இன்னும் போயிருப்பாரா? கண்டிப்பாக போவாங்களா இல்லையா? கண்டிப்பாக போயிருப்பாங்க. இந்த இடத்துக்கு வந்து அறநிலையத்துறை வந்து அமைச்சர் வந்து பார்த்து உரிய பரிகார பூஜைகள் பண்ணணும். உரிய என்ன கேட்டால் பக்தர்கள் வந்தாங்க திறந்துட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க, உரிய பரிகார பூஜைகள் செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட குற்றத்தின் பின்னணியிலே சதித்திட்டம் இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும். இதை வந்து சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும். முதலமைச்சர் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இது குறித்து உரிய கோரிக்கை புகார் மனுவை நாங்களும் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம்.